வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி கடக லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? கடக லக்னத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த குரு வந்து 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டில் போவதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறும். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னத்தில் ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு ப்ரமோஷன் வரலாம், ஒரு ரோல் மாறலாம், அவரை வேறு இடத்துக்கு அனுப்பலாம், அதை மாதிரி மேலும் அவருக்கு வந்து ஒர்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள் தொழிலில் நடக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வியாபாரியாக இருக்கீங்க, வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து புது கஸ்டமர்ஸு, புது பீப்புள் ஹூ ஆர் டூயிங் திங்ஸு அந்த மாதிரி வரும். அதாவது உங்கள் மிஷினரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், பீப்புள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், பிளேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பல எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு வந்து விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 10இல் குரு போவதனாலும் லக்னத்திலிருந்து 8ஆம் வீட்டில் சனி போவதனாலும் கர்மஸ்தானம், கர்மம் பண்ண வேண்டிய நேரம். கர்மம் பண்ண வேண்டிய நேரம்னா இப்போ யாருக்காவது வந்து சாவுக்கு வந்து நீங்கள் வந்து கொல்லி போட வேண்டியது இருக்கும், இல்லை சாவு அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அடுத்து வந்து இந்த குரு பெயர்ச்சியில் வீடு வாகனங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து கரெக்டாக 4ஆம் வீட்டை பார்க்குது. ஸோ குரு பார்வை வந்து கோடி நன்மை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த பெயர்ச்சியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாறும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் வந்து லூஸ் பண்ணுறீங்க, உங்களால் தொடர்ந்து பணம் எடுக்க முடியல, அப்படிப்பட்டவர்கள் திரும்பி வேலைக்கு போவதற்கான ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு விஷயம் முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த முயற்சி வந்து பலன் அளிக்கலை, முயற்சி வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் சித்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு 9ஆம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் நிறையா இடத்துக்கு, கோவில், சாமி அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நிறையா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ ஸ்லோ ஸ்லோவாக கட் ஆகும். உங்கள் ஒர்க்கு வந்து பயங்கர பிஸி ஆகிடும். 9 to 5 நீங்கள் ஃபுல்லாக எங்கேஜ்டாக இருக்கக்கூடிய ஒரு 9 to 8 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். இன்னொன்று, இது வந்து நீங்கள் வந்து இன்னும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது, மெடிடேஷன் பேசுறது அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சி பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து பிஸ்னஸ் வந்து தொடங்கணும், தான் வந்து புது தொழில் தொடங்கணும், தனக்கு 40 வயசு ஆகிட்டு தான் வந்து ஒரு புது தொழிலை தொடங்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி எடுக்கலாம், புது தொழில் வந்து செய்யலாம், புதிய பிஸ்னஸை வந்து அப்ரோச் பண்ணலாம், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி குரு பரணியில் போகும்போது, அது ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து பரணியில் போகும்போது உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கணும். அஸ்வினியில் போகிறத விட குரு வந்து பரணியில் போகிறதோ, அதாவது கிருத்திகையில் போகிறதோ, கிருத்திகா நட்சத்திரத்தில் போகிறதோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி ஓவராலாக கடக லக்னத்துக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. அதே மாதிரி இவங்களும் வந்து ரொம்ப பரிகாரம்லாம் வந்து செய்ய தேவையில்லை, மிகவும் தேவையில்லை, ஓரளவு உங்களால் பண்ண முடியக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் கடக லக்னம், கடக ராசி அந்தால் பயப்பட தேவையில்லை, நன்றாகத்தான் இருக்கும். ஓவரால் நல்லா இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி தான். மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க, லக்னத்திலேருந்து பாருங்கள், ராசியிலேருந்து பார்க்காதீங்க. ராசியிலேருந்து நட்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கிளியராக இருக்காது குரு பெயர்ச்சி.
உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பத்தில் குரு போகும்போது உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக தான் நடக்கும். தேங்க்யூ.